அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வி கே கரிகாலன். மே மாதம் 18ஆம் தேதி நாளைக்கு ஈழத்தமிழர்களால் மறக்க முடியாத ஒரு நாள். அந்த ஒரு நாளில் நாளைக்கு ஈழத்தில் ரெண்டு வேறு வேறு சம்பவங்கள் நடக்க போகுது. என்னென்னு சொன்னால், ஒன்று வந்து ஏற்கனவே ஒரு இனத்து மேலே நடந்த ஒரு அழிப்புக்கான நினைவு கூர்ற ஒரு நாள் வந்து மே மாதம் 18ஆம் தேதி நடக்க போகுது. அதே நேரத்தில் இனிமேல் அழிவடைகிறதுக்கான, அதே இனம் இனிமேல் ஈழத்தில் இலங்கையில் இருந்துன்றதுக்கான எந்த ஒரு அடையாளங்களும் இல்லாமல் அழிக்கப்பட போகிறதுக்கான ஒரு அஸ்திவாரம் போடுற மாதிரியான ஒரு சம்பவமும் அதே நாள் மே மாதம் 18ஆம் தேதி நாளைக்கு நடக்க போகுது. என்னென்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 5000 வருடம் பழமையான ஒரு சிவனாலயம், அந்த சிவனாலயத்துக்கு பக்கத்தில் இங்கே வந்து பௌத்த மதம், புத்தரோட சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி அகழ்வாராய்ச்சிகள் மே மாதம் 18ஆம் தேதி அதே நாள் ஆரம்பிக்கப்பட போகுது. என்ன விஷயம் மட்டும் தான் முதல்ல இருந்தே சொல்கிறேன். முதலாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இனாளிப்பு, உலகத்தில் நடந்த பெரும்பாலான நாடுகளில் நடக்காத ஒரு மிகப்பெரிய இனாளிப்பு தான் இலங்கையில் நடந்தது. எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களுக்கு மேலே நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்டு கொல்லப்பட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நாள் வந்து நடந்து முடிஞ்ச ஒரு நாள் தான் மே மாதம் 18ஆம் தேதி. அந்த ஒரு நாளை நினைவு கூறுறதுக்காக தான் நாளைக்கு முள்ளிவாய்க்காலில் மே 18ன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளாலையுமே திரும்பி பார்க்கப்படுற ஒரு மிகப்பெரிய நினைவேந்தல் வந்து நாளைக்கு நடக்க போகுது. இது வந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இப்போ வரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்குது. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் 14 வருட காலமாக வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் நடந்துகிட்டே தான் இருக்குது. எத்தனையோ நீதி கோர்ண போராட்டங்கள் உலகம் முழுக்க நடந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த இன அழிப்புக்கான சரியான ஒரு நீதி கிடைச்சிதான்னு கேட்டால் இல்லையன்றது தான் வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிகிற ஒரு உண்மையாக இருந்துகிட்ருக்குது. யாராலையுமே அவ்வளவு வேகமாக எங்களோட நெஞ்சுகளில் இருக்கிற அந்த வடுக்கள் வந்து அவ்வளவு வேகமாக எந்த ஒரு விஷயத்தாலையும் அழிக்க முடியாத மிகப்பெரிய வடுதான் இலங்கையில் ஈழத்தில் நடந்த அந்த ஒரு இனாளிப்பு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாளை நினைவு கூறுற ஒரு நாளாக தான் மே மாதம் 18ஆம் தேதி நாளைக்கு நடக்க போகுது. கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆத்மாக்கள், எங்களினுடைய ஒவ்வொருவரனுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக உயிரை விட்ட எத்தனையோ ஆத்மாக்களினுடைய நினைவு, அவர்களினுடைய நாளை வந்து நினைவு கூறுறதா அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சின்றது வந்து இவ்வளவு நாளும் அந்த கஞ்சிவாரம்ன்றது வந்து இளம் முழுக்க வந்து அந்த கஞ்சிவாரம் வந்து அனுஷ்டிக்கப்பட்டது. கடைசி நேரத்தில் எங்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் அதை குடித்து தான் எங்களோட உயிரை வந்து பாதுகாத்து கொண்டோம். ஸோ அப்படி எத்தனையோ ஒரு வலிகள் சுமந்த மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாளாக, உலகத்தால் பார்க்கப்படுற ஒரு முக்கியமான நாளாக தான் நாளைக்கு மே மாதம் 18ஆம் தேதி நடக்க போகுது. இது வந்து ஏற்கனவே நடந்த ஒரு இனாளிப்பு, எங்கள் மேலே நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய இனாளிப்புக்கான நினைவு கூறுற ஒரு நாளாக தான் நாளைக்கு நடக்க போகுது. அதே நேரத்தில் அதே மே மாதம் 18ஆம் தேதி இனிமேல் நடக்க போகிற, இலங்கைக்குள்ள தமிழர்கள் வந்து அழிவடைஞ்சு கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும், அந்த அழிவடைகிறதுக்கான இன்னொரு படி மேலே போய் இன்னும் அழிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம் போடுற நிகழ்வு வந்து அதே நாள் மே மாதம் 18ஆம் தேதி நாளைக்கு நடக்க போகுது. என்னன்னு சொன்னால், இலங்கையில் வடமாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற உருத்திரபுரம் என்ற இடத்துல இருக்கிற ஒரு சிவன் ஆலயம், கிட்டத்தட்ட 5000 வருடம் பழமையான ஒரு சிவன் ஆலயம், சோழர் காலத்துக்கு முதலே அங்கே வந்து அந்த ஆலயம் வழிபடப்பட்டதாக சொல்லப்படுது, பிரதிஷ்டை செய்து வழிபடப்பட்டதாக சொல்லப்படுது. நாகர்களால், இலங்கையிலிருந்து இயக்கர் நாகர்ன்றவர்கள் தான் ஆரம்ப காலத்தில் இலங்கையில் இருந்தவர்கள், அவர்களில் வந்து நாகர்களால் வழிபடப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிவன் ஆலயம் வந்து உருத்திரபுரத்தில் இருக்குது. அந்த சிவன் ஆலயத்துக்கு பக்கத்தில் இங்கே வந்து புத்தரோட தொடர்புடைய பௌத்த மதம் தொடர்பான அகழ்வாராய்ச்சிகள் வந்து நடக்க போகுது. அங்கே வந்து ஆதாரங்கள் வந்து நிறைய இருக்குது, பௌத்த மதம் தொடர்பான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி அங்கே அகழ்வாராய்ச்சி நடக்கிறதுக்காக தொல்லியல் திணைக்களத்தால் அனுமதி மே மாதம் 18ஆம் தேதியே வழங்கப்பட்டிருக்குது. அங்கே வந்து இப்போ மே மாதம் 18ஆம் தேதி அந்த அகழ்வாராய்ச்சிக்கான பணிகள் வந்து முன்னெடுக்கப்பட போகுது. இது அந்த ஆலயத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான். அதாவது இது ஏற்கனவே அகழ்வாராய்ச்சி அங்கே நடத்தப்பட்டது, பிறகு அங்கிருந்த மக்களாலையெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டு அந்த அகழ்வாராய்ச்சி வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் இப்போ வந்து தொல்லியல் திணைக்களத்தால் திரும்பவும் அந்த இடம் வந்து பௌத்த மத சாசனங்கள் இருக்கிற இடமாக குறிக்கப்பட்டு திரும்பவும் அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சிகள் நடத்தப்பட போகுது. இந்த ரெண்டு சம்பவங்களும் ஒரே நாள் ஒரே விஷயத்தை மெயின் பண்ணினது, அதாவது ஒரு இனத்தினுடைய அழிப்பை மெயின் பண்ணின ஒரு விஷயமாக தான் இது ரெண்டுமே இப்போ பார்க்கப்பட்டுருக்குது. ஒரு இனம் வந்து இனிமேல் அழிவடைய போகுதுன்னு சொன்னால் அந்த இனத்தினுடைய வரலாறுகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதே நேரம் ஏற்கனவே அழிக்கப்பட்ட ஒரு இனத்துக்கான நினைவு கூறுற சம்பவமும் ஒரே நாளில் நடக்க போகுது. இது ரெண்டுமே மிக மிக முக்கியமாக எல்லாராலையுமே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமாக தான் நாளைக்கு
நாளைக்கு நடக்க போகுது. அந்த தொல்லியல் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்காக அந்த கோவிலில் வந்து நாளைக்கு அங்கே இருக்கிற மக்களால் வந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட போகுது. இதை வந்து நடத்தாதீங்க, இது சரியான ஒரு மோசமான செயல்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்களால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட போகுது. என்ன தான் நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். இந்த ஆராய்ச்சி வந்து நடத்தப்படுமா இருந்தால் அந்த கோயிலுக்கு 5000 வருடம் பழமையான ஒரு மிகப்பெரிய தமிழர்களினுடைய வரலாற்றை தாங்கி நிற்கிற ஒரு கோயிலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்துன்றது மட்டும் இந்த விஷயத்திலிருந்து வெளிப்படையாக தெளிவாகவே தெரியுது. எங்களினுடைய உயிர்களை பாதுகாக்கிறதுக்காக அவர்களினுடைய உயிரை கொடுத்த ஒவ்வொரு ஈழத்தில் காவு கொள்ளப்பட்ட அந்த அத்தனை ஆத்மாக்களுக்கும் எங்களினுடைய மனமார்ந்த ஒரு ஆத்மா சாந்திக்காக நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.